வகுப்புவாதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப கொள்கை முக்கியமா அல்லது வெற்றி நோக்கி பயணப்படுவது முக்கியமா? முரணா, நீங்க வெற்றி பெற்றாதானே கொள்கை வெற்றி பெறும். அடுத்தவருடைய மதத்தை மதிப்பது மட்டுமல்ல, அடுத்தவருடைய மதத்தை எந்த நேரத்திலும் அவமதிக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். டாலரன்ஸ்ங்கிறது இல்ல, ரெஸ்பெக்ட்னு நான் சொல்றேன். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பேசி இருக்கிறார்களா? குடியரசு ஆட்சி எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ட்வீட் எல்லாம் கூட போட்டிருந்தாரு. ஆனா அந்த ட்வீட் அரசாங்கம் எதுவும் கண்டுகொள்ளல. காங்கிரஸ் எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார் மம்தா பானர்ஜி அப்படின்னா, நீங்க இன்னும் பாஜகவின் சூட்சுமங்களை அறிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கீங்களா? உங்க உள்கட்டமைப்பை நீங்க இன்னும் மேம்படுத்த நினைக்கிறீங்களா? மம்தா பானர்ஜி வந்து 2019 தான் செய்த தவறுக்கு இப்பொழுது பிராயச்சித்தம் செய்கிறார். இவர்கள் எல்லோரும் அதை கேட்டார்கள், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மட்டும் அப்படி சொல்லப்பட்ட ஆலோசனையை நிராகரித்து விட்டார். இல்ல, எல்லோரையும் கேட்க வைத்த பாஜக புத்திசாலியா, அல்லது அவர்களை கேட்க வைக்காமல் செய்து இல்ல இது தவறான முடிவு அப்படின்னு எடுத்து சொல்ல இயலாத காங்கிரஸ் மீது குறை இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறேன்? எடுத்து சொல்ல இயலாத அந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை அல்ல. இப்பொழுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து யாரெல்லாம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்குல்ல மற்ற கட்சிகள், அவருடைய சொந்த பலவீனம் தான் காரணம். நீங்க அவங்க அவர்களுக்கு இந்த பலவீனம் தான் காரணம். காங்கிரஸின் பலவீனம் காரணம் இல்லைன்னு சொல்றீங்க. அந்த இயக்கத்தை வந்து அப்படியே முழுங்கி அதையே வந்து பாஜகவா மாற்றி ஒரு மிகப்பெரிய கட்சியான அதிமுகவை விழுங்கக்கூடிய சக்தியை பாஜக பெற்றிருக்கிறது என்றால், பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே ஒத்துக்கொள்கிறார் பாஜக எதிர்க்கட்சி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியுது. மேகதாது எதிர்த்து போராட்டம் நடத்துறது வந்து சொல்ற அண்ணாமலை அன்னைக்கு அந்த வழக்குல வந்து பாஜகவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், நாங்களும் கேட்கிறோம் ஏன் சொல்லல? பாஜக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 2007-14 வரைக்கும் காங்கிரஸ் தான் இருந்தாங்க, அப்பதான் அமல்படுத்தவே படல. அப்ப அங்கெல்லாம் அப்பெல்லாம் என்ன காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேள்வி எழுப்பு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், தற்போது தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறையினுடைய ஆணையர், மதிப்பிற்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வார்கள் அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி முதல்ல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நீங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பினுடைய ஆணையராக தலைவராக ஏற்றிருக்கிறீங்க, அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். அதுலேருந்தே நான் துவங்கலாம் நினைக்கிறேன் என்னுடைய கேள்விய. எப்போதுமே ஒரு ஆணைய தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி சார்ந்த நபர்களுக்கு தான் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியை சேர்ந்த உங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. இப்படி வழங்கினதான் முதல்ல நீங்க எப்படி பாத்தீங்க, எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? நீங்க இந்த முறை நம்முடைய தளபதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாட்களில் இருந்து அவர் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஸ்லாட், எங்கெல்லாம் ஒரு தேவை இருக்கிறதோ அந்த தேவை எப்படிப்பட்ட நபர்களை கொண்டு வந்து அந்த இடத்தில் அமர்த்தினால் அந்த தேவைகள் நிறைவேறுமோ அவர்களை அழைப்பதற்கும் அவர்களை அந்த இடத்திலே அமர்த்துவதற்கும் அவர் தயங்கியதில்லை என்பதைத்தான் அவர் தோட்டத்திலிருந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த துறையிலே சிறப்பாக பணியாற்ற முடியும், அவர்களுடைய பங்களிப்பு வந்து அந்த துறையினுடைய செயல்பாட்டை மேலும் வளப்படுத்தும் என்று அவர் நம்பினால் அவர்களை அழைத்து அமர வைப்பதிலே அவர் எந்த விதமான தயக்கமும் இல்லை. மொத்தத்துல வந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த அரசு இயந்திரம் வந்து மிக சிறப்பாக செயல்பட வேண்டும், அதற்காக ஒரு நல்ல அணி, ஒரு நல்ல டீம் அதை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அந்த டீம் பில்டிங் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தி சக்சஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவர் நம்புகிறார். ஒரு அணியை, வலுவான அணி அமைப்பதுதான் இந்த அரசாங்கத்துடைய வெற்றியினுடைய அடிப்படை என்று நம்புகிறார். அந்த வகையில என்னை வந்து அவர் அழைத்திருப்பதில வந்து நான் வந்து பெருமைப்படுகிறேன், ஆனால் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து எவ்வளவு தூரம் நான் வலுவாக உறுதியாக இருந்தேனோ அதை போல எந்த சமூக நல்லிணக்கமும் சமூக நீதியும் மதச்சார்பற்ற அரசியலும்
இந்தியாவை வழிநடத்த வேண்டும், தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எப்பொழுது நான் உறுதியாக பற்றினேனோ அந்த நாளிலிருந்து நான் வந்து தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும் என்பதிலே நான் மிக மிக உறுதியாக இருந்தேன். அதாவது ஒரு காலகட்டத்திலே வந்து என்னை வந்து ஒரு ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்தியவர்கள் கூட உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர் வந்து பெரிய விசுவாசி என்றெல்லாம் என்னை குற்றம் சாட்டிய நாட்கள் உண்டு. கலைஞருக்கு மிகவும் தேவைப்பட்டவர், கலைஞருடைய ஆள் என்றெல்லாம் சொல்லி என்னை வந்து சிறுமைப்படுத்தியவர்கள் எல்லாம் என்று சிறுமைப்படுத்தினா நான் கலைஞருடைய என்று நான் பெருமையாக கருதுகிறேன். அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்டி லாயல்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் வந்து திரு ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி அவரிடம் பேசுகின்றதை நான் சொன்னேன், தமிழ்நாட்டிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இருந்தால் ஒழிய வகுப்புவாத அரசியலை வீழ்த்த முடியாது, அதுதான் உங்களுக்கு இந்தியாவினுடைய வெற்றியினுடைய தூக்கப்புலி என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறேன். அது இப்பொழுது உறுதியாக இருக்கிறேன். ஆகவே அவருடைய நிலைப்பாட்டை நான் தொடர்ந்து ஆதரித்து வந்தவன். ஆகவே என்னை அவர்கள் அழைத்து இந்த பணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதிலே நான் பெருமைப்படுகிறேன். இல்ல அதுல ஒன்னும் பெருசா அதுல ஆச்சரியப்படுவதற்கோ அதிசயப்படுவதற்கோ ஏதும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நிச்சயமா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, முக்கியமான ஒரு நபராக நீங்க திகழ்றீங்க, அதுல எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான். இப்போ அடுத்த கட்டமா நம்ம நகரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த கட்டமாக கவன ஈர்ப்பிற்கு உள்ளாய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது தான். சோ இந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட கொஞ்சம் கூடுதல் இடங்கள் கேட்டிருக்கிறாங்க. அது வந்து இப்போதைக்கு திமுக ஏற்கல அப்படிங்கிறதுனால தேமுதிகவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக அரசியல் புரசரா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் தான் திமுக இருக்கிறதா? காங்கிரஸ் நிறைய சீட்டுகளை கேட்டிருக்கீங்களா? உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியினுடைய நகர்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக அதனுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எப்படி அதை அணுகுகிறார் என்று சொன்னால், வெற்றி வாய்ப்பு என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். வெற்றி வாய்ப்பு யாரால் கிடைக்கும்? அங்கே வந்து எந்த வேட்பாளர் வந்து களத்திலே நின்றால் இந்த அணி வெற்றி பெறும் என்கிற ஒரே கோணத்தில் தான் அந்த பிரச்சனையை பார்ப்பாரே ஒழிய யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் யோசிப்பதில்லை. ஏன்னா கடந்த தேர்தல் வந்து நானும் வந்து இத உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு இதே சம்பந்தமாக இடஒதுக்கீடு பங்கீடு சம்பந்தமாக நானும் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த நண்பர் திருநாவுக்கரசு அவர்களும் அவரை பார்த்தோம். அப்போ வந்து இடங்களை பற்றி கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, இடங்களை பற்றியே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து சொல்லுங்க இந்த இந்த வார்டுல இந்த வட்டத்துல எங்களுடைய வேட்பாளர் இவர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அவருக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை நான் கொடுப்பதற்கு தயங்க மாட்டேன். இப்போ தேர்தல் வந்து உங்களுக்கு தெரியும், அது உள்ளாட்சி தேர்தல் என்பது ஒரு அரசியல் ரீதியாக மட்டுமே அணுகப்படக்கூடிய தேர்தல் அல்ல. ஒரு உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது அவங்களுக்கு இருக்கிற லோக்கல் இன்ஃபுளுவன்ஸ், அவங்களுக்கு அங்க இருக்கிற வந்து அங்க இருக்கிற வேர்கள், அங்க அவங்களுக்கு மக்கள் பலம் என்ன, இதையெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நண்பருக்கு அந்த தகுதி இருக்கும் என்று சொன்னால் அதை வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மறுக்காது. அந்த வெற்றி பெறுவது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். இரண்டாவது, தேமுதிக உள்ளே வருவதை பற்றி எல்லாம் நான் கருத்து சொல்லக்கூடிய நிலையில இல்ல. ஏன்னா அதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அதை நான் ஏற்கிறேன். ஆனா நீங்க வந்து இப்போ வெற்றி ஒன்றுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றது காங்கிரஸ் கட்சிக்கு தகுந்த ஒரு சொல்லாடல் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்பதான் நீங்க சொன்னீங்க வகுப்புவாதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை வீழ்த்தணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப கொள்கை முக்கியமா அல்லது வெற்றி நோக்கி பயணப்படுவது முக்கியமா? முரணா தெரியும், நீங்க வெற்றி பெற்றா தானே கொள்கை வெற்றி பெறும். நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு தேர்தலில் நம்ம ஆட்சி அதிகாரத்தை இழந்ததுனால இன்னைக்கு பாஜக வந்து உட்கார்ந்ததுனால எவ்வளவு பெரிய சீரழிவு நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய செட்பேக். இன்னைக்கு ஆட்சி அதிகாரமும் ஜனநாயகத்துல மிக முக்கியம் அல்லவா? இன்னைக்கு வந்து தளபதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறதுனால தானே நம்ம வந்து இவ்வளவு சுதந்திரமாக செயலாற்ற முடிகிறது, இவ்வளவு பணிகளை நிறைவேற்ற முடிகிறது, பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசிடமிருந்து போராடி பெற முடிகிறது, சமூக நீதியினுடைய கதவுகளை திறக்க முடிகிறது. இன்னைக்கு வந்து மத்தியிலே வந்து மோடி அவருடைய தலைமையில் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த வகுப்புவாத சக்திகள் எவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து இந்திய அரசியலினுடைய பல்வேறு துறைகளிலே வந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல்கலைக்கழகங்களிலே, நீதித்துறையிலே, அரசு நிர்வாகத்திலே, இப்படி வந்து அவருடைய ஊடுருவலை உங்களால் தடுக்க முடியல. ஏன்? ஆட்சி அதிகாரம் இல்லை. ஆகவே கூட்டணி என்பது வெற்றி பெற வேண்டும், இடங்களை பெறுவது என்பது முக்கியமல்ல. அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி இந்த தடவை அன்னை சோனியா காந்தி கூட அதைத்தான் சொன்னார், இடங்கள் ஒரு முக்கியமல்ல, ஆனால் பெற்ற இடங்களை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முக்கியம். அது இந்த முறை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்
நாம திராவிட முன்னேற்ற கூட்டணியில வாங்கிய இடங்களில பெருவாரியான இடங்களை வெற்றி பெற்றுகிறார். ஆகவே அந்த கூட்டணி வேலை செய்திருக்கிறது. ஆகவே உள்ளாட்சி தேர்தலிலும் அதே அடிப்படையில் தான் அந்த தேர்தல் அணுகப்படும். உள்ளாட்சி தேர்தலிலே தகுதியான காங்கிரஸ் நண்பர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து தேடி பிடித்து அழைத்து வந்து அந்த இடத்திலே அமர வைக்கக்கூடிய பணியை செய்வோம். இந்த கூட்டணி செய்யும் ரொம்ப முக்கியமான ஒரு சமயத்திய சர்ச்சை ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுபான்மையினர் உரிமை மீட்பு கூட்டத்துல வந்து ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை சேர்ந்த திரு ஜார்ஜ் பொன்னையா பேசிய பேச்சு வந்து ரொம்ப ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த பேச்சை சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த கைது நடவடிக்கையை வந்து ஏற்றும் ஆதரித்தும் எதிர்த்தும் வந்த எதிர்வினைகளை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? அந்த பேச்சு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது நான் சற்று அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அதை போன்ற பேச்சுக்கள் நம்மிடமிருந்து வருவதற்கான சூழ்நிலை ஒரு நாளும் வரக்கூடாது என்பதிலே நான் உறுதியாக நம்பிக்கை உள்ளவன். சமூக அமைதி என்பது ஒரு தரப்பினரை மட்டுமே சார்ந்தது அல்ல, சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதிலே பெரிய பொறுப்பு இருக்கிறது. பொதுவாக ஒரு மதம் சார்ந்தவர்கள் தங்கள் மதத்தினுடைய நன்மைகளை அதில் இருக்கிற சிறப்பான அம்சங்களை அந்த மதம் செய்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை பற்றி நாம் பேச வேண்டுமே ஒழிய எல்லா விதமான நிலைகளிலும் மாற்று மதங்களை பற்றிய விமர்சனங்களையும் தர்க்கங்களையும் ஒரு குறிப்பிட்ட மத மேடைகளிலே தவிர்ப்பது என்பது ஒரு அடிப்படையான விதி. அதாவது ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, பல்வேறு கலாச்சாரங்கள் மதங்கள் மொழிகள் உள்ள ஒரு கூட்டு சமூகத்திலே வாழ்கின்ற நம்ம எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தேர் ஷுட் பீ எ கோல்டன் ரூல். எல்லோரும் அடுத்தவருடைய மதத்தை மதிப்பது மட்டுமல்ல அடுத்தவருடைய மதத்தை எந்த நேரத்திலும் அவமதிக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். டாலரன்ஸ்ங்கிறது இல்ல, ரெஸ்பெக்ட்னு நான் சொல்றேன். அதாவது நான் வந்து அடுத்தவர்களை சகித்துக் கொள்கிறேன், ஐ டாலரேட் அனதர் ரிலிஜன் அப்படி என்பதல்ல, ஐ ரெஸ்பெக்ட் தி அதர் ரிலிஜன். இப்ப அதனால அவர்கள் வந்து ஒரு அடுத்த ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் வந்து பேசியதுல அவர் வந்து அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது நான் பேசிய பேச்ச வந்து நிறைய வந்து அதுல டாக்டர் பண்ணி அந்த ஆடியோ வெளியிட்டுட்டாங்க. நான் அப்படி பேசல அப்படின்னு சொல்லி, அப்படி நான் பேசல, அப்படி ஒருவேளை நான் பேசியது என்னுடைய மாற்று மத சகோதரர்களை வருத்தப்பட வைத்திருந்தால் அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொல்லி ஒரு பதிவும் போட்டிருக்கிறாரு. தமிழ்நாடு கத்தோலிக்க ஆயர் பேரவையினுடைய தலைவர் மதை பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் அதை வந்து ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறார். இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளல, இதை போன்ற பேச்சுக்கள் தவிர்க்கப்பட வேண்டும், இந்த பேச்சை வந்து நான் ஒரு நாளும் அதை வந்து நான் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேராயர் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல ஒரு கன்னியாகுமரியை போன்ற ஒரு சென்சிட்டிவ் மாவட்டத்துல எல்லாரும் வந்து கொஞ்சம் பொறுப்போட நடந்து கொள்ள வேண்டும், இதை போன்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்பதிலையும் சமூக அமைதிக்காக இதை போன்ற பேச்சுக்களை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பேராயர் அவர்களும் சொல்லியிருக்கிறார், நானும் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். அந்த பேச்சு என்னுடைய கவனத்திற்கு வந்த அன்றே இந்த பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்து அடுத்த மதத்தை பற்றி பேசுகின்ற எந்த அடுத்த மதத்தினுடைய தாற்பயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நீங்கள் அதை விஞ்ஞானபூர்வமானது என்று ஒத்துக்கொள்கிறீர்களோ ஒத்துக்கொள்ளவில்லையோ, அடுத்த மத நம்பிக்கைகள் அவை எதாக இருந்தாலும் அதை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்கிற அந்த கோல்டன் ரூல் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆகவே இன்றைக்கு வந்து அது அரசாங்கம் வழக்கு தொடர்ந்திருக்கிறது, அவர் கைது செய்து இன்றைக்கு வந்து ரிமாண்ட் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து அவருடைய ஜாமீன் மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிராகரிப்பதற்கான காரணம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏன்னா என்று சொன்னால் ஒரு வழக்கு போடுவது வரைக்கும் வந்து அதை வந்து சரிதான், ஆனா அதற்கு பிறகு வருத்தம் தெரிவித்த பிறகு அதற்கான சூழ்நிலைகள் மாறிய பிறகு அவரை வந்து உடல்நலம் இல்லாதவர், ஆகவே அவரை பிணையில் விடுவதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை வந்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சில இடதுசாரி அமைப்புகள் வந்து ஒரு விமர்சனத்தை வந்து திமுக மீது வைத்திருந்தாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுக்குள் திமுக செல்லுது. அந்த பொன்னையா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக கைது செய்யப்படல, நிறைய போராட்டங்கள் வந்து ஈடுபட்டாங்க பாஜகவினர், அதன் பிறகுதான் கைது செய்யப்படுறாரு. சோ இதே போல எச்சராஜாக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டையோ சுப்பிரமணிய சாமிக்கு எதிரான நிலைப்பாட்டையோ திமுக காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி அரசு எடுத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஜார்ஜ் பொன்னையாக்கு ஒரு நீதி, எச்சராஜாக்கு ஒரு நீதியான்னு கேட்கிறாங்க. இல்ல நான் கேக்குறேன்,
நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஹெச் ராஜா என்ன பேசினார்னு நீங்க சொல்லுங்க. ஆர்ஜி பொன்னையா அவர்கள் மீது வழக்கு தொடராமல் அரசாங்கம் இருந்திருக்கும் என்று சொன்னால் நாளைக்கு ஏறக்குறைய இதை போன்ற ஒரு பேச்சை வேறு மார்க்கத்தை சார்ந்த மதத்தை சார்ந்த சமூக அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில வேறு யாராவது ஒருவர் பேசினால் அவர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அரசாங்கம்? இப்போ நான் என்ன கேக்குறேன், இன்றைக்கு வந்து இதை போன்ற பேச்சுக்கள் தான் சமூகத்திலே பதற்றத்தை உண்டு பண்ணுகின்றன. இப்போ வந்து இந்த வலதுசாரி பாசிச அமைப்பினர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இதை போன்று நிறைய பேர் பேச வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய முதலீடு இதுதான். இதை போன்ற பேச்சுக்கள் வந்து அவர் வந்து பாதிரியார பொன்னையா என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அதை டாக்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றார். அந்த 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 கேசட்டை அந்த அவருடைய ஸ்பீச்சை வந்து அது வந்து இது பண்ணிட்டாங்க டாக்டர் வீடியோ. அது இப்போ அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்திருக்காங்க தெரியுமா? ஏறக்குறைய பல லட்சக்கணக்கான பேர் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான பேர் வீடியோவை பார்க்கின்ற போது அவர்களுக்கு அந்த டாக்டர் வீடியோன்னே தெரியாது. முதல்ல என்ன வரும், ஒரு பாதிரியார் ஏன் இப்படி பேசுகிறார், முதல் கேள்வி அந்த கேள்வி தான். ரெண்டாவது, இப்படி பேசுவதனாலே அவர்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, மனத்துல ஒரு இனம் தெரியாத ஒரு வெறுப்பு வளரலாம். அந்த வெறுப்பு வந்து பாதிரியார் மேலும் இருக்கலாம், பாதிரியார் சார்ந்த மதத்தின் மீதும் வரலாம். அதுதான் அவர்களுக்கு தேவையான இந்த இந்த நீங்க சொல்றீங்களே, அவர்களுக்கு வேண்டிய முதலீடு என்பது அந்த வெறுப்பு தான் வேணும். அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து அவர்களுடைய இயக்கத்தை வளர்க்கிறார்கள், அவருடைய வாக்கு வங்கிகளை பெருக்கிறார்கள். நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்ச பிறகும் இந்த இந்த கேசத்தை போட்டு காமிப்பாங்க. நாளைக்கு எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ, அந்த தேர்தல் வருகின்ற போதெல்லாம் இந்த பாதிரியார் பேசின கேசட்டை வந்து திரும்ப திரும்ப போட்டு அந்த மத்த மார்க்க மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பை உண்டாக்குவதுதான் இவர்களுடைய பணி. அதான் நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மைக்கு முன்னால நின்று பேசுகின்ற போது, தயவு செய்து ஒரு கேமரா முன்னால நின்று பேசுகிற போது அந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கின்றவர்கள் மட்டும்தான் பேசுகிறோம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். நீங்க நான் இப்ப உங்களுக்கு முன்னால உட்கார்ந்து பேசினா நம்ம ரெண்டு ஒரு மட்டும் பேசல, நான் இந்த உலகத்திற்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இதை கையாளக்கூடியவர்கள் மிக பொறுப்போடு கையாள வேண்டும். பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சிந்தித்து பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை எந்த விதமான காயங்களை எந்த தரப்பில உண்டாகும் நினைக்கலாம். அவர் ஒருவேளை வந்து அந்த அரங்கத்திற்குள்ளே பேசி இருக்கின்ற மக்களுடைய உணர்ச்சிகளை வந்து அவர் புரிந்து கொண்டு பேசிக்கலாம். இல்ல கன்னியாகுமரி மாவட்ட சூழ்நிலைகளை வைத்து அவர் பேசிக்கலாம், அந்த ஊர் யதார்த்தத்தை வைத்து அவர் பேசியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் பரப்பப்படுகிற பேச்சாக அது ஒவ்வொரு ஊரிலும் அந்த சூழ்நிலைக்கு ஒரு பாதிரியார் பேசுகிற பேச்சாகத்தான் அது ஒளிபரப்படுகிறது அல்லது அது கேட்கப்படுகிறது. ஆகவேதான் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்கே நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அரசு தயாராக இருக்கிறது. இனிமேல் யாருக்கும் இதே ரூல் தான். யாரெல்லாம் சமூக அமைதியை குலைத்து சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நடவடிக்கைகள் வந்து அவரது முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்பதைத்தான் இதெல்லாம் உணர்த்தி இருக்கிறார். நீங்க சொன்ன திரு ராஜா அவர்கள் ராஜாவோ அல்லது திரு சுப்பிரமணிய சாமியோ தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பேசி இருக்கிறார்களான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல, ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி அவர்கள் கூட இந்த ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம், கலைக்கலாம், குடியரசு தலைவர் ஆட்சியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ட்வீட் எல்லாம் கூட போட்டிருந்தாரு. ஆனா அந்த ட்வீட்டை அரசாங்கம் எதுவும் கண்டுகொள்ளல. இல்ல, நீங்க வந்து அது இதனால வந்து இது நீங்க வந்து இது வந்து பாசிச அரசாங்கமா, ஜனநாயக அரசாங்கம், அரசாங்கத்தை வந்து இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும், இந்த அரசாங்கம் செயல்பாடு சரியில்லை என்று சொல்வதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. அது எந்த வகையிலையும் இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட ஜனநாயக விரோத முறைகளை பின்பற்றாது, சுதந்திரம் இருக்கிறது, எல்லோரும் விமர்சிக்கலாம், விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நெஞ்சு தைரியமும் அதற்கான தேவைப்படுகிற அவ்வளவு வலுவான வாதங்களும் எங்களிடம் இருக்கின்றன. ஆகவே தரக்குறைவான விமர்சனங்களை பற்றி பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கின்ற பேச்சுக்களை பற்றி தான் அரசாங்கம் கவலைப்படுமே உடைய ஒரு அரசாங்கத்தை பற்றி செய்த விமர்சனங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த அரசு பொருட்படுத்தாது. ஓகே, தமிழ்நாட்டு அளவில் நம்ம இன்னும் கொஞ்சம் பேசணும், டீப்பா பேசணும் அப்படின்னா, சித்தாந்த ரீதியாக ஒரு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜகவை வந்து எதிர்கட்சிகள் அனைவருமே சொல்றாங்க. திமுக, காங்கிரஸ் உட்பட அனைவருமே சித்தாந்த ரீதியா இந்த மண்ணுக்கு பொருந்தாத கட்சி பாஜக அப்படின்னு எல்லாருமே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு வருது அப்படிங்கறத வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல தற்போது கூட இப்ப மேகதாட்டு அணையில வந்து கர்நாடகா வந்து மேகதாட்டு அணையை கட்டுறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக வந்து உண்ணாவிரதமும் போராட்டமும் நடத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுகளோட ஒன்றிணையணும் அப்படிங்கிற அவங்களுடைய போக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு வந்து
போய் ரீச் ஆகலையா? காங்கிரஸ் அளவுக்கு அவங்க இல்லாம இப்ப பாஜக வளர்ந்துட்டு வராங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல, பொதுவா வந்து இந்தியா முழுவதும் வந்து வகுப்புவாத பாசிச சக்திகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய புதிய யுக்திகளை கண்டுபிடித்து அங்கே வந்து அவர்களுடைய வேர்களை பரப்புவதற்கான முயற்சிகளை செய்கிறார். பாஜக இருப்பது பாஜக இருக்கிறது அல்லவா, அது வந்து ஒரு ஆயிரம் கால் பூதத்தை போல, அது எந்த ஊரில் எந்த தோற்றத்தை எடுக்கிறது என்பது இங்க இருக்கிறவர்களுக்கு அங்க என்ன தோற்றம் எடுக்குன்னு புரியாது. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு எங்க சொல்லுவாங்க? உத்தரப்பிரதேசத்துல சொல்லுவாங்க, மத்திய பிரதேசத்துல சொல்லுவாங்க. இத போய் கேரளாவில் போய் சொல்லுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் சொல்ல மாட்டாங்க. இத போய் கோவாவில் போய் சொல்லுவாங்கன்னா கோவாவில் சொல்ல மாட்டாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல போய் சொல்லுவீங்கன்னா வடகிழக்கு மாநிலத்தை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு வடகிழக்கு மாநிலத்துல கிறிஸ்தவர்களுக்கு என்றே பாஜக ஒரு அணியை வச்சிருக்கிறாங்க. ஒரு அவங்களுடைய மாநில அமைப்புல எப்படி வந்து செல் வச்சிருக்கலாம், எஸ்சி எஸ்டி செல்லு வந்து பேக்வர்ட் கிளாஸ் செல்லுன்னு வச்சிருக்கோம் இல்லையா, அதே போல கிறிஸ்தவர்களுக்குன்னே ஒரு செல் வச்சிருக்காங்க அங்க. ஆனா அதே பாஜக வந்து அதே போல ஒரு அமைப்பு எங்கே தோன்றுமா? தோன்றாது, தோற்றுவிக்காது. இது வந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டு பாஜக கட்சியில கூட சிறுபான்மையினர் பிரிவுன்னு வச்சிருக்காங்களே, சிறுபான்மையினர் நான் கிறிஸ்தவர்கள் நான் சொன்னேன், அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துட்டு போறாங்க, கிறிஸ்தவ மிஷனரிஸ்க்குன்னு, கிறிஸ்தவ மிஷனரிஸ் வச்சு அதுக்கு ஒரு அமைப்புக்கு ஒரு தலைவர் அவர் பாஜகவுக்கு ஓட்டு கேட்பாங்க. அங்க இருக்கிற சர்ச்சஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சர்ச்சஸுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க, அந்த ஃபண்டிங்கை வாங்கி கொண்டவர்களும் உண்டு, அந்த ஃபண்டை வாங்க மறுத்த சர்ச்சஸும் உண்டு. அதுவே நீ வந்து நான் நிக்க சொல்றேன், இப்ப கேரளாவில் இருக்கிற எடுக்கிற நிலைப்பாட்டை அவர்கள் தமிழ்நாட்டில எடுக்க மாட்டார். இப்ப சிஏ அமெண்ட்மெண்ட், சிஏ சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தை பத்தி வந்து மேற்கு வங்க மாநிலத்துல போய் வலுவா பேசுவாங்க போன தேர்தலில். ஆனா அதே ஆயுதத்தை அசாமில கீழே போட்டுட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு எங்கெங்க எலெக்ஷனுக்கு என்னென்ன டிவிடெண்ட் கிடைக்குமோ, எதை எடுத்தால் அங்க வந்து அந்த மாநிலத்துல வந்து பரபரப்பாக மக்கள் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய செய்தியாக, மக்கள் கவனத்தை பெறக்கூடிய செய்தியாக இருக்குமோ அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து அந்த உள்ளே நுழைவதற்கான அந்த துவாரத்தை முதல்ல போடுவாங்க. அந்த துவாரத்தை போட்டு உள்ளே வந்த பிறகு மக்களை வந்து என்ன பண்ணா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அதாவது இங்க இருக்கிற கம்யூனல் எப்படி சமூகம் எப்படி அமைந்திருக்கிறது, சமூகத்தில் இருக்கிற பல்வேறு குழுக்கள் எப்படி செயல்படுகின்றன, எந்தெந்த குழுக்களுக்கு எந்தெந்த குழுக்கள் ஆகவில்லை, எந்தெந்த குழுக்களுக்கும் எந்தெந்த குழுக்களுக்கும் இடையிலே தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுல ஒவ்வொரு குழுவாக அவர்கள் தயார் செய்து தங்கள் கையில எடுப்பதற்கான ஒரு முயற்சியை தான் அவர்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். அந்த வகையில தமிழகம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்குள்ள எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் தமிழகம் தான் அடபடல. அவங்களுக்கு மற்ற எல்லா மாநிலத்திலையும் அவர்களால் வந்து போய் வேரூண்டி ஒரு வாக்கு வங்கியை பெற முடிந்தது. ஆனால் தமிழகம் வந்து தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணா அவர்களால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால், கலைஞர்களால் அருமையான விஞ்ஞான பூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக, சமூக நீதியிலே ஆழ்ந்த நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்ட ஒரு சமூகமாக, படித்து கல்வி அறிவு பெற்ற விஞ்ஞான பார்வை உள்ள சமூகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய ஜெகதால தந்திரங்கள் இங்கே வந்து ஒன்னும் இன்னும் அவங்க நினைத்த அளவுக்கு உள்ள போக முடியல. அதுக்குதான் ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்கதான் புள்ளி வச்சிருக்காங்களே, நாலு பேர் சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கல்ல, இதற்கு முன்னாலே சட்டத்துல இருந்திருக்கிறாங்க. நான் சட்டமன்றத்திற்குள்ள வர்றது வந்து ஒரு சுயேட்சை கூட ஜெயிச்சு உள்ள வந்துடுறான், அதனால வந்து அன்னைக்கு அங்க இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ், அங்க இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள்ல வந்து வந்துடலாம். அதிகாரத்தை கைப்பற்றுவது, ஆட்சியை கைப்பற்றுவது, ஒரு பெரும் வாக்கு வங்கியை உருவாக்குவது என்பதுதான் அரசியல் ரீதியாக ஒரு நீண்ட நெடிய பயணம். நம்ம வந்து எப்படி கட்சியை வளர்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பரந்துபட்ட நோக்குல எல்லோரும் ஒன்று. நம்முடைய முதலமைச்சர் கூட சொல்லுகிறார், எல்லோருக்கும் கிடைக்கின்ற வளர்ச்சி தான் வளர்ச்சி, அனைத்து தரப்பு சமூகங்களும் முன்னேறுவது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இவங்க அப்படி இல்ல, அதுல வந்து 51 விழுக்காட்டை அவங்க எடுக்கணும், அதுதான் நோக்கம். தே வான்ட் 51%. அந்த 51 விழுக்காட்டை உருவாக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு வந்து அந்த மக்களை வந்து பிரிக்கின்ற அந்த சூட்சுமத்தை அவர்கள் முதலில் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்திய அளவில் என்ன பண்ணாங்க, இந்திய அளவில் வந்து அந்த 51 விழுக்காட்டை உருவாக்குவதற்காக இந்து, இந்தி மொழி, இந்தி பேசுகிற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த இந்தி பேசுகிற மாநில மக்களுக்கும் இந்தி பேசாத மாநில மக்களுக்கு இடையில ஒரு வெறுப்பு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில மற்ற மொழிகளை புறந்தள்ளி, அந்த மொழிகளுக்கு உள்ள நியாயமான பங்கை கொடுக்காமல்,
இந்தி மொழி என்பது தாங்கள் மட்டுமே வளர்க்கக்கூடிய மொழி என்பதை போன்ற ஒரு செய்தியை அந்த மக்கள் மத்தியிலே பரப்புவது. 84-85 விழுக்காடு இருக்கிற இந்து மத மக்களுக்கு இந்த 15 விழுக்காடாக இருக்கின்ற சிறுபான்மை மக்களால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. இந்த 15 விழுக்காட்டு மக்கள், இந்த 85 விழுக்காட்டு மக்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளை எல்லாம் அவர்கள் திருடி கொண்டார்கள், அவர்கள்தான் இவர்களுக்கு எதிரி என்று அந்த சிறுபான்மை சமூகத்தை பெரும்பான்மை சமூகத்திற்கு விரோதமாக ஒரு எதிரியாக கட்டமைப்பது, இது வந்து அந்த வாக்கு வங்கியை உருவாக்குவது. இப்ப என்ன நினைச்சு இப்ப என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6-7 மாநிலத்துல அவங்களுக்கு வந்து அந்த 250-300 சீட்டு வருவதற்கான ஏற்பாடு செய்தாச்சு. ஆகவே மத்த மாநிலத்துல வந்து வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்ற அமைப்புல அந்த 5 மாநிலத்துல மட்டும் அவர்களுடைய கட்சி வெற்றி பெற்று விட்டாலே அவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். அப்படிதான் இப்போதுதான் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய ஆபத்தையும் மற்ற கட்சிகள் இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இருக்கிறார். இப்போ நீங்க சொல்றதை அடிப்படையா வச்சு பார்த்தாலே, ஐயா பீட்டர் ஃபோன்ஸ் ஐயாவினுடைய அந்த விஷயங்களை கேட்டாலே, கட்டமைப்பு ரீதியாக சூட்சும ரீதியாக வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கு, ஆனா காங்கிரஸ் இன்னும் சூட்சுமங்களே அறியல, காங்கிரஸ் அந்த யுக்திகளை தெரிஞ்சு கொள்ளல அப்படின்னு இந்திய அளவுல நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்திற்கு அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் சோனியா காந்தி அவர்களை சந்திக்கிறாங்க, சரத்பவார் சந்திக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்கிறாங்க, இப்படி வந்து ஓரணியில் எதிர்கட்சிகளை திரட்டணும் அப்படிங்கிற முயற்சியில அவங்களும் எடுக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் தானே இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாக மூத்த கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸ் எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார் மம்தா பானர்ஜி அப்படின்னா, நீங்க இன்னும் பாஜகவின் சூட்சுமங்களை அறிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கீங்களா? உங்க உள்கட்டமைப்பை நீங்க இன்னும் மேம்படுத்த நினைக்கிறீங்களா? மம்தா பானர்ஜி வந்து 2019 தான் செய்த தவறுக்கு இப்பொழுது பிராயச்சித்தம் செய்கிறார். 2019 அந்த தேர்தலில் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியினுடைய வழிகாட்டுதலிலே ஒரு அகில இந்திய அணி அமைப்பதற்கான முயற்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்திருப்பார் என்று சொன்னால், இன்று அவர் பட்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய சிரமங்களும் துன்பங்களும் அவருக்கு ஏற்பட்டார். அவர் அந்த செய்த பெரிய தவறுக்கு தான் இப்பொழுது பிராயச்சித்தம் செய்கிறார். ஏன் 2019 வந்து இந்த அணியில் அவர் சேரல? அன்றைக்கு வந்து இந்தியாவிற்கே ஒரு செய்தியை உரக்க சொன்னது யார்? தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொன்னார். அப்படி சொல்வதற்கான தயக்கம் அன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு என்ன இருந்தது? ஏன் சொல்லல? அதனுடைய விளைவைத்தான் இப்பொழுது அவர் அறிவிக்கிறார். இதுதான் இன்னைக்கு எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதான் சரத்பவார் சொல்றார், காங்கிரஸ் இல்லாமல் ஒரு மாற்று ஏற்பாடு இல்லை, சாத்தியம் இல்லை. அதனால அப்ப வந்து பாஜக என்ன செய்யறது என்று சொன்னால், இந்த மாநில கட்சியிடம் தனித்தனியாக பேசுகிறார். இங்க வந்து ஆந்திராவில் இருக்கிற ஜெகனை கூப்பிட்டு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா காங்கிரஸோட மட்டும் சேரக்கூடாது. மம்தா இது மாயாவதியை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா காங்கிரஸோட மட்டும் சேரக்கூடாது. அகிலேஷ் யாதவுக்கு என்ன சொல்றாங்க, முலாயம் சிங் யாதவ் மூலமா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, காங்கிரஸ் கூட சேரக்கூடாது. நவீன் பட்நாயக் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆட்சி சொல்லுங்க, காங்கிரஸோட சேரக்கூடாது. நிதிஷ்குமாருக்கு அதை போல நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, காங்கிரஸோட மட்டும் சேராதீங்க. இவர்கள் எல்லோரும் அதை கேட்டார்கள், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மட்டும் அப்படி சொல்லப்பட்ட ஆலோசனையை நிராகரித்து விட்டார். இல்ல, அப்படி எல்லோரையும் கேட்க வைத்த பாஜக புத்திசாலியா, அல்லது அவர்களை கேட்க வைக்காமல் செய்து இல்ல இது தவறான முடிவு அப்படின்னு எடுத்து சொல்ல இயலாத காங்கிரஸ் மீது குறை இருக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறேன்? எடுத்து சொல்ல இயலாதது அந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை அல்ல. இப்பொழுது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து யாரெல்லாம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கல மற்ற கட்சிகள், அவருடைய சொந்த பலவீனம் தான் காரணம். நீங்க அவங்கவர்களுக்கு இருந்த பலவீனம் தான் காரணம். காங்கிரஸின் பலவீனம் காரணம் இல்லைன்னு சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சி அந்த முன்னெடுப்பை எடுக்கல, போன எலெக்ஷன்ல எடுக்கலையா? போன எலெக்ஷன்ல வந்து எல்லா ஒரு விதமான ஒற்றுமைப்படுத்துற முயற்சியை வந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் பெங்களூரில் வந்து எல்லா தலைவர்களையும் தான் ஒன்றாக வைத்தார்கள். மாயாவதி கையை பிடித்துக் கொண்டுதான் கேட்டார்கள். நீங்க வந்து எல்லாரும் வந்து ஒரு விஷயத்துல வந்து உறுதியாக இருந்து அதுல அந்த பலவீனத்துல வந்து பயந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு என்ன அந்த வழக்குல என்ன ஆச்சுன்னு நான் கேட்கலாமா? இன்னைக்கு மாயாவதி மேல உள்ள வழக்கு என்னாச்சு? இன்னைக்கு முலாயம் சிங் யாதவ் மேல உள்ள வழக்கு என்னாச்சு? இது பல வந்து இன்னைக்கு வந்து ஜெகன் மீது உள்ள வழக்கு என்னாச்சு? அதை போல அதுலதான் நான் வந்து எங்க சொல்றேன், அதுதான் நான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்னை கலைஞரையும் இன்னைக்கு இருக்கிற தளபதி அவர்களையும் நான் வந்து மிக தைரியமாக விடையிலே பாராட்டியதின் காரணமே அதனாலதான். அந்த பயப்படாத ஒரு நெஞ்சுரமும் ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன்,
அந்த சமூக நீதியின்பால், மத நிலநணக்கத்தின்பால், சமய சார்பற்ற அரசியலின்பால் தங்களுக்கு இருந்த உறுதியின் காரணமாக எதை கண்டும் அஞ்சாமல் அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பதுதான் இன்னைக்கு வந்து தமிழகம் காட்டியிருக்கிற வழி. அதான் அந்த ஃபார்முலா. நான் அது நல்லா தைரியமா சொல்வேன், இட் இஸ் எம் கே ஸ்டாலின் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து அவங்க இந்தியா முழுவதும் பின்பற்றினார். அவர் எப்படி ஒரு கூட்டணி எங்க உருவாக்குனாரு, அந்த கூட்டணியை வந்து எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார், அந்த கூட்டணியை எப்படி இணக்கமாக தேர்தல் வெற்றி பெறுவதற்கு ஏற்பாடு செய்தார், அதை போன்ற ஒரு ஏற்பாட்டை வந்து இன்னைக்கு அகில இந்திய அளவுல செய்ய வேண்டும். அப்படி செய்வது வந்து நான் அந்த கடமை வந்து காங்கிரசுக்கும் இருக்கிறது, நான் அதையும் சேர்த்து சொல்றேன். அதை போன்ற ஒரு அணுகுமுறையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அகில இந்திய அளவிலே அந்த போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்தால்தான் நீங்கள் பாஜகவை வீழ்த்த முடியும். அந்த ஃபார்முலா வந்து அந்த வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டு அது வெற்றி பெற்ற இடம் வந்து தமிழ்நாடு. அதனாலதான் இந்த தமிழ்நாடு ஃபார்முலான்னு கூட அதை சொல்லலாம். அந்த ஃபார்முலாவை அகில இந்திய அளவில் வந்து அதை விஸ்தரிக்க வேண்டும். இப்ப தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது நேர் எதிராக திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு உருவாயிடுச்சு அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கூற்றை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழகத்துல உருவாயிடுச்சு நம்புறீங்களா? அதுக்கு பதில் அண்ணா திமுக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி வந்து நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா எடப்பாடி பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு வந்து பிரதான எதிர்கட்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தகுதி வந்து யாருக்கு இருக்கு? அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு. அவர்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, அவர்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி, அவர்களுக்கு இருக்கிற கட்சி பலம், இதுதான் எதிர்கட்சிக்கு இருக்கிற வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, நாங்கள் தான் இருக்கிறோம் என்று பாஜக சொல்லும் போது அதை எதிர்த்து பேசுவதற்கு கூட, அதை மறுப்பதற்கு கூட தைரியம் இல்லாமல் இரண்டு பேரும் அதிமுக மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டும். இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய எண்ணமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே ஆள் விழுங்கு முழுங்குவது போல முழுங்குவது, மறைப்பா முழுங்குவது போல முழுங்குவது, அந்த இயக்கத்தை வந்து அப்படியே முழுங்கி அதையே வந்து பாஜகவா மாற்றுவது, அதுதான் இன்னைக்கு அவங்க வைத்திருக்கிற பிளான். அவங்க வேற என்ன கேக்குறேன் அப்பன்னா, அப்படின்னா சித்தாந்த ரீதியா ஒரு வலிமையான எதிர்கட்சியாக திமுக எதிராக பாஜக வந்துருச்சுன்னு பொருள்படுது. நீங்க சொல்றபடி பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய கட்சியான அதிமுகவை விழுங்கக்கூடிய சக்தியை பாஜக பெற்றிருக்கிறது என்றால் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே ஒத்துக்கொள்கிறார் பாஜக எதிர்கட்சி நம்ம வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுது. நான் அப்படி திட்டம் போடுகிறார்கள் சொன்னனே ஒழிய அந்த திட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் சொல்லலையா? இன்னொரு சேர்த்து சொல்லிடுறேன், அவர்கள் யாரை விழுங்க முடியும் என்று சொன்னால் பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தை வேண்டுமானால் பாஜக என்கிற மலைப்பாம்பு விழுங்க முடியுமே ஒழிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்கள் அவர்கள் அந்த திராவிட அரசியலின்பால் வளர்ந்தவர்கள், தந்தை பெரியாரால் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் இன்னும் சில நாட்களிலே ஒட்டுமொத்தமாக தலைவனுடைய தலைமையிலே வந்து இணைவார்கள் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஐ எம் எ பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட், ஐ ஹவ் பீன் வாட்சிங் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபார் மோர் தென் 50 இயர்ஸ். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த கட்சியை வந்து பாஜக விழுங்கலாமே என்கிறது. பாஜக யாரை விழுங்க முடியும் என்று சொன்னால் பல வழக்குகள், பல சோதனைகள், ட்ரைடு பெண்டிங் கேசஸ் இருக்கிற சில முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வேண்டுமென்றால் பாஜக முழுங்கலாமே ஒழிய அதிமுக என்கிற அந்த இயக்கத்தை அவர்கள் ஒரு நாள் விழுங்க முடியாது என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டு அளவுல திமுக தலைமையிலான இந்த ஆட்சி அமர்ந்த பிறகு சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வச்சு அது வந்து ஒரு பிரையாரிட்டி கொடுத்து நிறைவேற்றப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நீட் தேர்வு ரத்து வந்து கண்டிப்பா திமுக பண்ணிடுவாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அமைச்சர்களே வந்து மாணவர்கள் நீட்டுக்கு தயாராகுங்க, இந்த மாதிரி எழுதிதான் ஆகணும் அப்படிங்கிற இதுல வந்து பேசி இருக்கிறாங்க. இரண்டாவது, பெட்ரோல் டீசல் விலையை வந்து மாநில அரசுக்கு எவ்வளவு வரம்பு இருக்குதோ அந்த வரம்புக்கு உட்பட்டு குறைக்கலாம், குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இப்போ நிறைவேற்றப்படல. இந்த ரெண்டு மெயின் விஷயங்களை நிறைவேற்றாமலே இருக்குது, எப்படி பாக்குறது மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? அதாவது நீங்க எதுவும் சொன்னது போல இந்த இரண்டு விஷயம்தான் வந்து முக்கியமான விஷயம் என்பதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இது ரெண்டையும் செய்வதற்கான முயற்சிகளை வந்து அரசாங்கம் துவங்கி விட்டது. அவர்கள் அழுத்தம் கொடுத்ததுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்ததற்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து அவர்களே சொல்லணும். இன்னைக்கு வந்து ஓபிசியில வந்து இன்னைக்கு வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்து 27 விழுக்காடு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த இடம் கொடுத்தது வந்து எப்படி வந்தது? யார் அதுக்கான முயற்சி எடுத்தா? மோடி அரசின் சாதனைன்னு அண்ணாமலை சொல்றாரு. அவர் அண்ணாமலை சொன்னா அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அந்த வழக்குல வந்து மத்திய அரசு என்ன செய்தது? மத்திய அரசு என்ன சொன்னது அந்த வழக்குல?
அது வந்து இன்னைக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வழக்குல வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்கின பிறகுதானே அன்னைக்கு வந்து ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்க நீதி அரசர்கள் என்ன கேட்டார்கள், நீங்க இதை வந்து இந்த தடவை செய்யாமல் இருப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, இந்த ஒதுக்கீடை கொடுப்பதற்கு போன முறையும் நீங்க கொடுக்காம நீங்க வந்து அதை கடத்தி விட்டீர்கள், இந்த முறை நாங்கள் வந்து கண்டிப்பாக அதற்கான உத்தரவை போட வேண்டியது இருக்கும், அதற்கான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டியது என்று சொன்ன பிறகுதான் 15 நாட்கள் கால அவகாசம் கேட்டு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், சமூக நீதி பற்றி அதிமுக பேசுகிறது, இன்னைக்கு ரெண்டு பேரும் அறிக்கை கொடுத்திருக்காங்களே, அந்த வழக்குல ஏன் நீங்க உங்களை இம்ப்ளீட் பண்ணல, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த வழக்குல எங்களை நாங்களும் பார்த்தா கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் அதிமுக சேரல, அதிமுகவும் அந்த வழக்குல சேர்ந்து அந்த கேஸ்ல வந்து அப்போஸ் பண்ணிருக்கலாம்ல, அன்னைக்கு ஏன் வந்து பாஜக வந்து அந்த வழக்குல வந்து இன்னைக்கு வந்து மேகதாது எதிர்த்து போராட்டம் நடத்துறது வந்து சொல்ற அண்ணாமலை, அன்னைக்கு அந்த வழக்குல வந்து பாஜகவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நாங்களும் கேட்கிறோம் ஏன் சொல்லல, நான் இன்னைக்கு கேட்க பாஜகவினர் பீட்டர் சார் பாஜக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 2007ல இருந்து 14 வரைக்கும் காங்கிரஸ் தான் இருந்தாங்க, அப்பதான் அமல்படுத்தவே படல, அப்ப அங்க அப்பெல்லாம் என்ன காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி எழுப்புறாங்க. அப்ப உச்ச நீதிமன்றத்துடைய தடை இருந்தது, உச்ச நீதிமன்ற தடை இருந்தது, நான் இன்னும் சொல்றேன் அதையும் செய்திருக்க முடியும், இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தினுடைய இடங்களை கூட்டுவதாக சொல்லுறாங்களா ஒரு 1000 இடமா ஆக்கணும்னு சொல்றாங்கல்ல, அப்ப நாங்க என்னுடைய ஸ்டாண்ட் என்ன, அப்ப வந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு அது இடத்த கூட்டினீங்கன்னா இந்தி பேசுகிற மாநிலத்து மக்கள் தான் அதிகமாக இடம்பெறார்கள், அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, மாநிலத்தினுடைய குரல் வந்து வெளிந்து போகும் நலிந்து போகும்னு சொன்னோம். அப்போ ஒருத்தர் விவாதத்துல சொன்னாரு ஏன் அந்த மாநிலத்திலாம் நாளைக்கு காங்கிரஸ் ஜெயிக்காதான்னு கேட்டார், நான் சொன்னேன் காங்கிரஸ் ஜெயித்தாலுமே வந்து அது தமிழ் மொழிக்கு உதவாதுங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட், ஏன்னா அந்த மாநிலத்திலிருந்து வருகிற மக்கள் பிரதிநிதிகள் வந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிறவர்கள் பீகாரிலிருந்து வருகிறவர்கள் இந்திய ஆட்சி மொழியாக வேண்டும் என்று கேட்பார்களா அல்லது தமிழ் மொழிக்கு வந்து முன்னுரிமை கொடுமன்னு கேட்பாங்களா? ஆகவே இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்து அந்த அந்த சமூக நீதிக்கான முன்னெடுப்பை எடுத்தது தமிழ்நாட்டில் தான், நீங்க அதை மட்டும் நீங்க தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும், இதுல வந்து நீங்க காங்கிரஸ் எல்லாம் தயவு செய்து உள்ள இழுக்காதீங்க, அந்த முதல் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுக்கு காரணமே தமிழ்நாடு தான், அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர் முதலமைச்சர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பண்டித நேருவிடம் சொல்லி நேரு உடனே ஒத்துக்கொண்டார். ஆகவே அன்றைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவர்களால் அந்த சமூக நீதியினுடைய ஆழத்தையும் வேறையும் புரிந்து கொள்ள முடியல, உத்தரப்பிரதேச அரசியல் வேறு, பீகார் அரசியல் வேறு, மத்திய பிரதேச அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு. ஆகவே தமிழ்நாட்டில இருக்கிற இந்த சமூக நீதி பயணம் இருக்கிறது அல்லவா, இதை தமிழர்களாக இருந்துதான் காப்பாற்ற வேண்டும், அந்த தமிழர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய தகுதியும் தலைமையும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நீட்டுக்கு வந்து கண்டிப்பான தடையை வந்து அடுத்த ஆண்டுல திமுக ஆட்சி வந்து பெற்றுக் கொடுக்கணும் நீங்க உறுதியா சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இந்த மைனாரிட்டிஸுக்கான ரிசர்வேஷன் இருக்குல்ல, சிறுபான்மைக்கான ரிசர்வேஷன், அது இந்தியாவிலேயே நீதிமன்றங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் தான். இந்த சிறுபான்மை ரிசர்வேஷனை மற்ற மாநிலங்கள் வந்து அவங்க மாநிலத்துல கொண்டு வந்த போது அது வந்து சரியான முறையில சட்ட ரீதியாக அது அமல்படுத்தப்படவில்லை என்று அதை வந்து செட்டரைட் அதை டிஸ்மி அதை வந்து இது பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கலைஞர் அவர்கள் சரியான புரிந்து கொள்ளுதலின் காரணமாக அதை எப்படி கொண்டு வந்தால் அது நீதிமன்றத்தின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதை போன்ற ஒரு வடிவத்தை அதை அமைத்தார், அதைத்தான் வந்து தளபதி வந்து செய்திருக்கிறார். முதல்ல நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்வீங்க, வாட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ், ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அது சம்பந்தமான ஒரு முடிவு எடுத்து விட்டது, ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டது, ஒரு தீர்ப்பை வழங்கி விட்டது, அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு போய் அங்கே கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து புள்ளி விவரங்கள் வேணும், டேட்டா வேணும், அந்த புள்ளி விவரங்களை தான் இன்று முறையாக ஒரு நீதி அரசரை நியமித்து முறையான ஆய்வு நடத்தி அதற்கான புள்ளி விவரங்களை சேர்த்திருக்கு, இப்போ நீதிமன்றத்தில் கொண்டு போய் அதை சமர்ப்பித்து இது காரணங்களினால்தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதை வந்து வழக்காட வேண்டிய வேலை இருக்கிறது. இந்த ஆண்டு வந்து நீங்க 3 நாள்ல செஞ்சா இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிக்கு போக வேண்டிய மாணவர்கள் எப்படி போவாங்க, அது வந்து ஒரு பெரிய பேரிழப்பாக இருக்கும்ல. அதாவது நம்ம வந்து இப்ப பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் சொல்றதை கேட்டா சொந்த செலவிலே சூரியம் வைத்துக் கொள்வது போல அல்ல, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவருடைய எதிர்காலத்தை வந்து யார் கையில் எடுப்பது? ஆகவே சரியான வழிகளிலே பயணம் செய்யறேன். பெட்ரோல் டீசல் டாக்ஸ் சொன்னீங்க, நான் ஒத்துக்கொள்கிறேன்,
திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அறிக்கையிலே அதை சொல்லி இருக்கிறது. அதை செய்வதற்கான தளத்தை, அந்த பொருளாதாரத்தை சீர் செய்யக்கூடிய முயற்சியிலே நாம் இறங்கியிருக்கிறோம். நீ என்ன பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் டேமேஜா பண்ணிட்டு போயிருக்கிறீங்க? இந்த ஒரு 60 நாட்கள்ல நீங்கள் செய்த ஊழலை அடைத்ததின் காரணமாகவே 10,000 கோடி மிஞ்சிருக்கு. நீங்க வந்து ஒபிபி ட்ரெஸ், இந்த கொரோனா நோய்க்கு டாக்டர்கள் போடுற ட்ரெஸ், அதை வந்து 330 ரூபாய்க்கு அதிமுக வாங்குகிறது. அதே கம்பெனி தான் இன்னைக்கு வந்து 130 ரூபாய்க்கு இந்த அரசுக்கு விற்கிறது. ஒரு உடையில 200 ரூபாய் வித்தியாசம். ஒரு கிலோ பருப்பு வந்து 135 ரூபாய், 140 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதே பருப்பு இன்னைக்கு வந்து 70 ரூபாய், 65 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு கரண்ட் ஒரு யூனிட்டுக்கு வந்து 7,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அதிமுக அரசு 7,000 ரூபாய் கொடுத்தது, இன்னைக்கு அதுக்கு வந்து 5 ரூபாய் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு 3,000 கோடி ரூபாய் சென்னை கார்பரேஷன்ல போட்ட ரோடுகள், 2,000 ரோடுகள் ஏற்கனவே நல்லா இருக்க ரோடு, தேர்தலுக்கு 10 நாட்களுக்கு முன்னால் அத்தனையும் டெண்டர் கொடுத்து அவ்வளவுத்தையும் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணி அத்தனை கான்ட்ராக்டையும் கொடுத்து நீங்க லூட் பண்ணிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு வந்து தளபதி தலைமையில் இருக்க அரசாங்கம் வந்து 3,000 கோடி அந்த டெண்டரை பூரா ரத்து பண்ணிருக்கு. ஒரு 4 வருடங்கள் நீங்க வந்து கவர்மெண்டா நடத்தீங்க, அரசாங்க நடத்தல, மந்திரி சபை நடத்தல, ஏலச்சீட்டு கம்பெனி நடத்திருக்கீங்க. ஹையஸ்ட் பிட்டர் யாரு? அவ்வளவுதான், அது ஏலச்சீட்டு கம்பெனி தானே ஒழிய அரசாங்கம். ஆகவே அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற தளபதிக்கு வந்து இன்னைக்கு முதல்ல பொருளாதாரத்தினுடைய இதெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா வேற டாக்ஸ் போடக்கூடிய அதிகாரமே இல்ல. இன்னைக்கு வந்து நீங்க என்ன இந்த ஜிஎஸ்டி ரெஜிம் என்ன பண்ணிருக்கிறதுன்னு சொன்னா, வரி விதிக்கக்கூடிய அதிகாரத்தையே மாநிலங்களிடமிருந்து பிடுங்கி கொண்டது. வரி விதிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? வரி விதிக்கிறது ரிப்பேருக்கு தான் மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. எதுக்கெல்லாம் வரி போடலாம்? பெட்ரோலுக்கு வரி விதிக்கலாம், சாராயத்துக்கு வரி விதிக்கலாம், லிக்கருக்கு வரி விதிக்கலாம், வேற எந்த பொருளுக்கும் அங்க வரி விதிக்க முடியாது. ஆக இந்த ரெண்டு பொருளை வைத்து தான் இன்னைக்கு அரசாங்கம் கொரோனா செலவினங்களை மீட்டெடுக்க வேண்டும். ஜிஎஸ்டியினுடைய பங்கு வரல, மத்திய அரசு தன்னுடைய நம்முடைய ஷேரை கொடுக்கல, மத்திய அரசினுடைய பல்வேறு வர வேண்டிய மானியங்கள் வரல. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் வருவாய் இழப்பு, வேலை இழப்பு, இதையெல்லாம் சமாளிக்கிற நேரத்துல 60 நாட்கள் இன்னும் அவர்கள் முதலமைச்சராக அவங்க பொறுப்பேற்று போட்ட மையினுடைய ஈரம் தாய்வதற்கு முன்னாலேயே வந்து வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களே, 15 லட்ச ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரதமரா 7 வருஷம் உட்கார்ந்து இருக்காரு, அவர் யாராவது கேட்டீங்களா? நிச்சயமா. நேற்று வந்து அரும்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, குடிசை பகுதியில வாழ்ந்த மக்களை வந்து உடனடியாக ஒரு முன்னறிவிப்பின்றி அப்புறப்படுத்தி புளியந்த பகுதி கொண்டு போயிருக்கிறாங்க. இப்ப கூட அந்த பகுதியில வந்து மக்கள் இன்னும் என்ன விருப்பம் அப்படிங்கறத கருத்து கேட்பு நடத்தல. சோ மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், சென்னைக்குள்ளாரே அவங்களுக்கான வசிப்பிடங்களை ஒதுக்கணும்னு நேற்று கூட திரு துருள் திருமாவளவன் அவர்கள் எம்பி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? முக்கியமா குடிசை பகுதி மக்களை ஒரு அனுமதியின்றி ஒரு ஒரு கருத்து கேட்பின் நடத்துறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையா? அதாவது இதுல வந்து நீதிமன்றங்களுடைய ரோலையும் நீங்க பார்க்கணும். நீங்க நேற்றுலாம் மதுரை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதுனா, இது இதெல்லாம் இதுக்கு எல்லா காரணமே கடந்த 4 ஆண்டுகள் நடந்த ஒரு அரசாங்கம் தான். அந்த இப்ப நான் இப்ப மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட் மைனாரிட்டி கமிஷன் சேர்மனா இருக்கிறேன். நான் 5 வருஷம் அந்த கமிஷன்ல ஒரு பேப்பரை கூட கேந்திர பக்கம் வைக்கலீங்க, ஒரு ஸ்கீமை கூட. நேற்று நான் திருவள்ளூருக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்தேன், திருவள்ளூர் கலெக்டரை பக்கத்துல வச்சுக்கிட்டு மக்கள் வந்து ஒரு 1000 பேரை முன்னால வச்சுக்கிட்டு அதிகாரிகளை வச்சுட்டு கடந்த 2 வருடங்கள் நீங்க கொடுத்த சிறுபான்மை நலத்திட்ட உதவிகளை நீங்க சொல்லுங்க, என்ன கடன் கொடுத்துருக்கீங்க, என்ன மானியம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா 2 வருடம் எதுவுமே செய்யல. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இந்த என்க்ரோச்மெண்ட்டை வந்து காலி பண்றதுல, இந்த என்க்ரோச்மெண்ட்டை வந்து உயர் நீதிமன்றம் வழக்குகள் வந்து தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள், நம்ம சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், ரெண்டாவது வந்து அரசாங்கமே உயர்நீதிமன்றமே சூவப்பட்டவா எடுத்த வழக்குகள் எல்லாம் இருந்து அந்த வழக்குகளிலே வந்து ஆஜரான அரசு வழக்கறிஞரோ அல்லது அது சம்பந்தமாக நடவடிக்கை வேண்டிய அதிகாரிகளோ கடந்த 4 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாம எல்லாம் வந்து கோர்ட்ல வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டராகவே கிடக்குது. அதை போன்ற சூழ்நிலையில இந்த அரசாங்கம் வந்து அதை எதிர்கொள்ளும் போது நீதிமன்றத்தினுடைய ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் போய் இவர்களால வந்து விளக்கம் சொல்ல முடியல. ஏன்னா அரசு மாறி இருக்கிறதை ஒழிய அரசாங்கம் அதே அரசாங்கம் தான். ஆகவே அந்த சூழ்நிலையில நீங்க சொன்ன கொடுத்து அந்த வலியை ஒத்துக்கொள்கிறேன். அந்த வந்து குடிசை வாழ் மக்களுக்கு இருக்கிற வலி,
இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்களை அவர்கள் அங்கே வந்து தங்குவதற்கு குடிசை போடுவதற்கு முன்னாலேயே தடுத்திருக்க வேண்டும். அன்றைக்கே அவர்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்க வேண்டும். தங்க வைக்கப்பட்ட அவர்களுக்கு மின்சார இணைப்பு மத கொண்டு கொடுத்து, ரேஷன் கார்டு கொடுத்து, அவர்களுக்கு ஆதார் கார்டு அதே அட்ரஸ்ல கொடுத்து, இன்று அவர்களை வந்து இடம் பெயர்ப்பது என்பது அரசாங்கத்துக்குமே வழிதரக்கூடிய காரியம்தான். ஆகவே இதை வந்து முதலமைச்சர் உணராதவர் அல்ல. நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்கான வேகமான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். குடிசை வாழ் மக்களுக்கு நிச்சயமாக மாற்று இடங்கள் முறையாக வளர்த்தோம். அவர்களுக்கு வந்து சென்னைக்கு எவ்வளவு அருகிலே கொடுக்க முடியுமோ அந்த அவ்வளவு அருகிலே அந்த இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களை போன்றவர்களும் முதலமைச்சரிடம் வலியுறுத்துவோம். நிச்சயமாக திரு பீட்டர் அட்ஃபோர்ஸ் அவர்களும் இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப ஆழமான கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிருக்கிறீங்க. சிறுபான்மை நலத்துறையினுடைய தலைவராக நீங்கள் தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட்டு நல்ல பல நன்மைகளை நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்கிறோம். நன்றி அருள்மொழிவர்மன். உங்க தொலைக்காட்சி வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதை போன்ற மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக அடிக்கடி விவாதிப்போம். நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு குடிப்பறக்கிறது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.